பண்டார் முத்து சாமிகள் அப்பா சாமிநாதர் அருகாமையில் அழைத்து அங்கே பரிட்டி கொடுத்து ஐயாவுக்கு அடியனுக்கு பிறகு இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழியை தேவரிவே நடத்த வேண்டும் என்று உபதேசம் செய்ய குருநாதருடைய வாக்கை சேவையர் கொண்டு விடாத அந்த வல்லவா நாடக மன்றத்தை போய்வில்லாம பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று அல்லும் பகலா பகலும் அயராது குருநாதர் சொன்ன அந்த வாக்கை அந்த அருளாசி பெற்று கடைசி வரைக்கும் வழுவாம வாழ்ந்து காட்டியவர் தான் ஜி சாமிநாதன் ஐயா. நம்மோடு வாழ்ந்து இப்போது திருவருளிலே கலந்து இருக்கிறார். அதற்காக அவருடைய மகள்கள் மகன் உற்றார் உறவினர் பேரன் பேத்தி சுற்றும் சூழ்நிலை இந்த அடியார் பெருமக்கள்லாம் ஒருமித்து அதோடு நாடக கலைஞர்களும் தன் திரும்பி வெளிப்படுத்தி அவருக்காக தொண்டு செய்ய வந்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமா மொத்தமாக எல்லோரும் அவருக்காக இந்த பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நாம சாந்தி வர வேண்டும், முக்தி அடைய வேண்டும், நலம் பெற வேண்டும், பேரானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று மக்கள்லாம் குருநாதர் பல்லாரமுட்டு சுவாமி அன்னார் பொன்னார் திருமணியை இறங்கி ஐயாவுடைய ஆன்ம சாந்தி வழிபாட்டினி பவத்திரு ஞானத்திரு சிவத்திரு விபூதி வித்தருடைய பேரனாய் இருக்கிற பெருந்தகை ஈபிரு அருமையாகி மின்சார ஊழியராக பணிபுரிகிறேன் குமார் குமார் வருகை புரிந்திருக்காங்க. சுவாமிகளுடைய ஆன்மா பிரிந்த அன்று கூட அற்புதமான சிறப்புகள் எல்லாம் சுவாமியுடைய சீடர்கள் வந்து ஐயா திருக்கறிஞர் 1100 ரூபாய் அம்மா கையில கொடுத்து ஒரு ஆறுதலாகி அந்த கண்ணீர் அஞ்சலியோடு மலர் அஞ்சலி இசை அஞ்சலி அன்றைக்கும் நடந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிற ஒரு நேரம் ஐயாவுக்கு திருக்கோயில் இருந்து வந்துட்டாங்க. பல்லாரமுட்டு சுவாமியே வந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப நமக்கு ஐயா வந்து அந்த அம்மாவுக்கு அருளாசி வழங்கி கிடைச்சல அவங்க ஒரு சிறப்பு செய்ய வந்திருக்கிறாங்க. குமரன் ஐயா அவர்களுக்கும் அந்த தாய் ராஜகுமாரி மந்திரி குமாரி குடியானவன் குமாரி கிடையாது, ராஜகுமாரி அந்த பேரே எப்படி பாருங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு அது ராஜா ஒரு பெரிய நிலையோடு. அப்படி அந்த இல்லத்தின் சார்பாக நமது குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறந்த அன்பர் தயவுடைய கருணவுடைய சங்கங்களெல்லாம் இப்போது அவர் தான் எழுச்சி உண்டாகி ஒரு மறுமலர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறார் நமது ஐயா அவர்கள் சாமியினுடைய பேரன் ஐயா. எங்கிருந்து வராரு? திருக்கோயிலிருந்து வண்டியிலே வந்துட்டாருங்க. இங்க போய் நம்ம ஒரு நல்லாசி வழங்கணும், நாமும் கலந்துகொள்ளணும். அன்றும் இன்றும் சிறப்பு செய்கிற பெருந்தகை அவர்களை வரவேற்கிறோம் வணங்குகிறோம் என்று சொல்லி இப்பொழுது ஐயாவுடைய ஆன்மா சாந்தி வரை குழந்தை போதியாஸ்ரீ திருநாவுக்கர் சுவாமியுடைய தேவார பண்ணு ஒன்று பாடி பிறகு நிகழ்வு சுருக்கமாக முடிக்க இருக்கிறோம்.
பெருமக்களே அழகாகி அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருமானுடைய ஐந்தெழுத்தை நம்ம அவருக்காக மீண்டும் இடையடியே நம்ம நினைவுபடுத்துறோம். இனி சேர்த்து எல்லோரும் ஒருமித்து நம பார்வதி நன்றி.